வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பிளாக் மாம்பா பாம்பை பத்தி தான். மோசமானவங்களே நாங்களா முக்கியமானவங்க அப்படின்னு சொல்ற மாதிரி படுபயங்கரமான விஷம் கொண்ட பாம்பு வகையிலே முக்கியமான பாம்பு வகை தான் இந்த பிளாக் மாம்பா. ஆனா நீங்க பிளாக் மாம்பாவோட ஃபேஸை பாத்தீங்கன்னா இதுவாடா இவ்வளவு கொடூரமான பாம்பு அப்படின்னு சொல்ற மாதிரி ரொம்பவே கியூட்டாவும் ரொம்ப சாதுவாகவும் இருக்கும். பாக்குறதுக்கு அதோட வாய் சின்னதா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா எவ்வளவு பெரிய இறைய வேணா முழுங்குற அளவுக்கு அதோட தாடை ரொம்பவே அகண்டு கொடுக்கும். பிளாக் மாம்பா நீளத்திலையும் சரி விஷத்திலையும் சரி கிங் கோப்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜநாகத்துக்கு இணையா தான் இருக்கு அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஆனா ராஜநாகத்தை விட ஒரு விஷயத்துல மட்டும் வேறுபட்டு நிக்குது இந்த பிளாக் மாம்பா. அது என்னன்னு பார்த்தோம்னா விலங்குகளையும் மனிதர்களையும் தேடி தேடி கடிக்கக்கூடிய குணம் வந்து பிளாக் மாம்பாக்கு அதிகமா இருக்குமா. ஒரு பிளாக் மாம்பா பாம்பு மனுஷனை கொல்றதுக்கு அதோட ரெண்டு சொட்டு விஷம் போதும் அப்படின்னு சொல்றாங்க. பிளாக் மாம்பா அப்படின்னு சொல்றதுனால அந்த பாம்பு ஒன்னும் கருப்பு நிறத்துல இருக்காது, அது கிட்டத்தட்ட ஒரு சாம்பல் நிறத்துல தான் இருக்கும். அதை ஏன் பிளாக் மாம்பா அப்படின்னு சொல்றாங்கன்னா எந்த பாம்புக்கும் இல்லாத மாதிரி அதோட வாயோட உள்பகுதி மட்டும் ரொம்பவே கருப்பா இருக்கும், அதனாலதான் இதை பிளாக் மாம்பா அப்படின்னு சொல்றாங்க. சராசரியா ஒரு பிளாக் மாம்பா பாம்பு 11 வருஷம் வரை உயிர் வாழும். இது அதிகமா வாழ்றது ஆப்பிரிக்கால உள்ள மலைப்பகுதிகளில் மட்டும்தான், மற்ற நாடுகளில் இது காணப்படுறது ரொம்ப கம்மி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.